ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்கள் டிஜிபி வுல்ஃப். திரும்ப வந்திருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மேஜிக் கியூப் ஸ்டோரில் நிறையா பண்டில்ஸ் வரப்போகுது. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமேல் மொபைல் பிளேயர்ஸ் வேற, பிசி பிளேயர்ஸ் வேறன்னு பிரித்து போட்டாங்க கரேனா. அடுத்த ஓபி அப்டேட்க்கு அப்புறம் ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னால் சஸ்பென்ஸ் இருக்காது இல்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக வந்த மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மக்களின் கருத்து அப்படின்னு போட்டு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ், நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து கீழே அப்படியே எடுத்து நம்ம வீடியோட எண்டில் போடுவோம். ஸோ ரெண்டு கமெண்ட்ஸ், மூணு கமெண்ட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோட எண்ணிலையும் போடுவோம். ஸோ அந்த மாதிரி இனிமேட்டு தொடர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேட்டு அதை ரெகுலர் ஆக்கிறனா ஆக்கிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் பேக் இன்டு த வீடியோ. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது, ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப்அப். எனக்கு தெரிஞ்சு இது மூணாவது தடவை இந்த டாப்அப் பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 diamonds டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேகு, அண்ட் 100 or 300 எக்ஸாக்டாக தெரியல, 500 diamonds டாப் பண்ணிங்கன்னா ஒரு க்ளோவால். ஸோ அந்த க்ளோவால் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இதுதான் அந்த க்ளோவால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குலாம் சொல்ல முடியாது. அண்ட் அந்த லெஸ் டைமண்ட்ஸ் மோர் லெஸ் அது ஏதோ ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு டாப்அப் இருக்குல்ல, ஸோ அது இன்னையோட முடியுது. நான் இன்றைக்கி தான் டாப்அப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இதுக்கடுத்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு அப்டேட்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு மொக்க அப்டேட்டு தான். அந்த ஸ்கைவிங் இருக்குது பார்த்தீங்களா, குதிரை இருந்துச்சு இவ்வளோனால இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலையே அப்படியே கட்டி விடுற மாதிரி ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு இது வந்துச்சுன்னா யார் யார் வாங்குவீங்க? நான் வந்து இதை கண்டிப்பாக வாங்குவேன், பட் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை எங்கே எனிமையாரானே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அந்த அது இழுத்து விடுவாங்களா பேர், ஐயோ கிராஸ்போ, கிராஸ்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த கிராஸ்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரில் வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் வாங்கணும், 25 diamonds. நீங்கள் வந்து ஒன்றா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த டோக்கன்ஸும் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கார்டு உசிகளாம் கோல்டு வச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து இதையும் டைமண்ட் மட்டும்தான் வாங்க முடிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட்ஸ் ஒன்றும் கிடையாது, சும்மா இதோட ஸ்கின் மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுற மாதிரி தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ மணி அண்ட் டைமண்ட் ஆப்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 rupees கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் தயவு செஞ்சு பணம் வேணாம் வேண்டாமன்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள படிக்கிறது, வாய் லைட்டாக உளறுகிறது. 35 token தான் கிடச்சிருக்கணும், எனக்கு 65 token வேணும், நான் எதுக்காக நீ இவ்வளோ சொல்லிட்டு நீ எதுக்காக வாங்கின அப்படின்னு யோசிப்பீங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கலெக்ஷன் கொஞ்சம் விரும்புவேன். அண்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிராஸ் போக்கு இது வரைக்கும் ஒரு ஸ்கின் கூட இல்லை, ஒரே ஒரு ஸ்கின் தான் இது வரைக்கும் கிராஸ் போக்கு வந்திருக்கு, அந்த ஸ்கின் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரனேடு ப்ராக்டிஸ் மோட் ஒன்று அப்படின்னு ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் கிரனேடு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரனேடு வந்து டார்கெட்லாம் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக எப்படி போகிறது அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரனேடை நான் வந்து இன்னும் இதில் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த OB30 அப்டேட், அதாவது இன்னொரு 10 days வரப்போகிற அப்டேட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த மோட் வந்து உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 seconds கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் எத்தனை இதை உடைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு, ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து குக் பண்ணி போட்டு பழகலாம், குக் பண்ணி போடாமல் பழகலாம், எப்படி வேணாலும் பழகிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த தூரம்னா நம்ம எந்த ஆங்கிளில் வச்சு போடணும் அப்படிங்கிற சூப்பராக கற்றுக்கலாம் இதை வச்சு. ஸோ இந்த மோடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் இதில் நிறையவே ப்ராக்டிஸ் எடுக்கணும். கிரனேடு வந்து நம்ம வந்து என்னதான் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் அப்பப்போ நம்மளுக்கு கால வாரி விட்டுருது. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறோம் என்று பார்த்தால் ஃபேமஸ். ஸோ நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஸோ இந்த ஃபேமஸ் பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஃபேமஸ் தான் வரப்போகுது, எவோகன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேமஸ் தான் வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவல் 1 இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இது மெயின் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க். ஸோ அந்த மாஸ்க் தான் இந்த ஃபேமஸோட மெயின் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றா இது ஆட்ரிபியூட்ஸ் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கில் பண்ணால் இது கிட்டத்தட்ட ஸ்கேர் மாதிரியே இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃப்ரீ ஃபயரில். ஸோ ஒரு மாதிரி வேறு லெவல் இது ஃபேமஸாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட எமௌண்ட். ஸோ இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு சுமாராக தான் இருக்கும், மற்ற எவல்யூஷன் கன்னை கம்பேர் பண்ணும்போது சுமாராக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த OB30 அப்டேட், அதாவது 10 நாளில் வரப்போகிற பேட்ச் அப்டேட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பிசி பிளேயர், அதாவது நீங்கள் ஒரு மொபைல் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் மேக்கிங் ஒரு ரேங்க்டு மேட்ச் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து பிசி பிளேயர் கூட மேட்ச் மேக்கிங் ஆகாது. அதே மாதிரி ஒரு பிசி பிளேயர்னா அவங்களுக்கு வந்து மொபைல் பிளேயர் கூட மேட்ச் மேக்கிங் ஆகாது. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா நிறையா பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதாவது வந்து பிசி பிளேயர்னா உங்களுக்கு AWM யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் ரொம்ப ஈஸின்ட்டுலாம் சொல்ல இதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க பப்ஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பப்ஜி இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற முக்கியமான அப்டேட், மெயினான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போகிற மேஜிக் கியூப் பண்டில். ஸோ இந்த ரெண்டு பண்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேஜிக் கியூப்பில் வரப்போகிறது. ஸோ இந்த அந்த ஜோக்கர் மண்டை, அந்த சர்க்கஸ் மண்டையினும் அப்புறம் அந்த மண்டையில் ஒரு கொண்டாடிச்சுட்டு இருக்கேன் அந்த அக்கா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது ஃப்ளோவில் பேசுகிறதுல நினைக்காதீங்க, வாய்க்கு வரதான் அடிச்சு விட வேண்டியதான், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டான காஸ்ட்யூம் தான், ரொம்ப சீனான காஸ்ட்யூம்லாம் இல்லை. அண்ட் அந்த ஒரு காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ஒரு, ஏன்னா ஃப்ரீ ஃபைலே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூம், எப்படி வந்து நம்மளுக்கு அந்த பிரிக்மேன் காஸ்ட்யூம் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூம். ஸோ முடிஞ்சால் வந்து அதை வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் இருக்காது. சப்போஸ் நீங்கள் மேஜிக் வச்சுருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்துட்டேன், அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் மட்டும் எடுக்கல, வந்துச்சுன்னா அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் தட்டி தாக்கி தூக்கி விடலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AC-80க்கான ஒரு கன் ஸ்கின் வரப்போகுது. ஸோ இந்த கன் ஸ்கின் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு இப்போ வந்த கன் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின், அதாவது இப்போ அந்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம்ஸ்லாம் வருது இல்லை, மேல் காஸ்ட்யூம் வந்துச்சு, அடுத்து ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்துச்சு, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இதுவும் அந்த ஃபியூரி ட்ரைப் அந்த ஒரு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வர ஒரு கன் தான். அண்ட் இந்த வாலோட இது எதுக்கு போட்டோன்னா, இந்த வால் சத்தியமாக எனக்கு எப்போ வரும்னு தெரியல, பட் பார்க்குறக்கு பயங்கரமாக இருந்துச்சு இந்த வால். ஸோ இந்த ஒரு லீக் வந்துருந்துச்சு, இந்த வால் வரப்போகிற லீக், பட் இந்த வால் வந்து வேற லெவல் தரமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வாலை பற்றி நான் உங்களுக்கு வந்து தனியாகவே எடுத்து போட்டேன், ஓகேவா? அப்படின்னு ஒரு பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர், அதாவது வந்து ட்ரீட்மெண்ட் கன் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எனிமிக்கு வந்து ஒரு இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 60-80 இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இதே வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட் கன் வச்சா அது 25 ஆமோ தான் இருக்கும், அது ஆமோவே கிடையாது, அந்த 25 தான், அது முடிஞ்சிச்சுன்னா அந்த கன்னை தூக்கி போட்டுடணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிளாஸ்மா கன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அது பவர் இது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எனிமியை கில் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு பாடி டேமேஜ் 60, அப்புறம் நெக் டேமேஜ் 80, அண்ட் ஹெட்ஷாட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ப்ளஸ் போகுது, கிட்டத்தட்ட ஒரு டிராகன் ஒரு பவர் இருக்குது இந்த கன்னு. ஸோ இந்த கன் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இம்பாக்ட் வரும், ஏன்னா வந்து டீமில் ஒருத்தர் வச்சுருந்தாவே செம்மையாக இருக்க போது. பட் என்னென்னா ஒரு புல்லட் பண்ணிங்கன்னா 10% வந்து உங்களுக்கு இதாகிடும். ஸோ 10 புல்லட் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கன் வந்து ஹீட் ஆயிரும். ஸோ அதை மறுபடியும் நீங்கள் கூல் பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு வந்து அதான் டீமில் ஒருத்தர் வச்சாலாம் எல்லோரும் எடுத்து ஆட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு 10 ஷாட் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு இதாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் இது வந்து ஒரு சமையான விஷயம். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் அண்ட் அந்த கிரனேட் மோடு, அப்புறம் இன்னும் சில இதெல்லாம் இருக்குது புது அப்டேட், அதாவது அட்வான்ஸ் ஓவர் அப்டேட்ஸ் சில பல இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக முடிஞ்சளவு நாளைக்கு காலைல டெய்லியும் காலைல காலைல அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வராது, ஸோ அதனால் நீங்கள் வந்து சேனலில் வந்து காலைல வந்து செக் பண்ணி பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோ இருந்தால் அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் அந்த கமெண்ட் செக்ஷன் திருப்பி எடுத்துகிட்டு வரலாமா, அதாவது நம்ம மக்களின் கருத்தை திருப்பி எடுத்துகிட்டு வரலாமா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சு தான் நம்ம சேனலில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. பை எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.